Hello guys, this is Raghu Gopal from PMR Bulls Academy. Nifty and Bank Nifty உடைய technical chart வந்து analyze பண்ணி பார்க்கலாம் and gold and crude oil உடைய technical ஏயும் அடுத்த வாரத்துக்கான movements எப்படி இருக்கும் அப்படிங்கறத technical ஆ check பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து command பண்ணிருந்த ஒரு சில stocks பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். Let's we will see. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் வந்து பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எம்எஸ்பிஎல் அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அந்த ஷேரை பற்றி. எம்எஸ்பிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டீலிங் செக்டாருடைய ஒரு கம்பெனி. இது வந்து லைக் ஒரு பெனி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். 11 ரூபி 95 பைசையில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஓவராலாக 2008 இருந்து இருக்கக்கூடிய மந்த்லி சார்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது இப்போ பாட்டம் அவுட்ல இருக்கு. பட் இந்த மாதிரி சி கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 2008 இருந்து கண்டினியூஸாக வந்து டவுன் ட்ரெண்ட் தான். எப்போல்லாம் வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணதோ அப்போல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. இங்க வந்து டவுன் ஆயிருக்கு, இது ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பை பண்றீங்க இந்த இடத்துல. பிகாஸ் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க பை பண்றோம். ஓகே, ப்ரைஸ் வந்து வேலிடா ரைஸ் ஆயிருக்கு, இதை வந்து ஒரு சப்போர்ட் நினைச்சு இந்த இடத்துல பை பண்றீங்க, பட் ரைஸ் ஆகல. இதை சப்போர்ட் நினைச்சு இந்த இடத்துல பை பண்றீங்க, கொஞ்சம் தான் ரைஸ் ஆகும். ஸோ அதே போல எவ்ரி டைம் வந்து ரீபவுண்ட் ஆகல. இப்போ இந்த லெவலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% ரீபவுண்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை நம்பலாம். இந்த லெவலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60% ரீபவுண்ட் இருந்துச்சுன்னா இது பாட்டம் அவுட் நம்பலாம். பட் இது ரீபவுண்டே ஆகல பாருங்க, அப்படியே சின்ன சின்னதா குறைஞ்சிட்டே வருது, என்னுடைய வால்யூம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு லெவல்ல வந்து காணாம போயிடும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஸ்டீல் செக்டார் வந்து நல்ல ரைஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஹோப் இருக்கு, டிமாண்ட் இருக்கு, மற்ற கம்பெனிஸ்லாம் நல்ல ஏர்னிங் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ப்ரைஸ் வந்து நல்ல வேல்யூ கொடுக்குது. பட் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. இதுக்கு வந்து இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் அந்த மாதிரி வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ல போட்டால் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக வந்து இது வந்து காணாமல் போயிடும். இந்த மாதிரி கம்பெனிஸ், ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். இதனுடைய டெப்த் ஸ்ட்ரக்சர் மொத்தம் நீங்கள் பாருங்க அண்ட் ஏர்னிங் வந்து பாருங்க. ஸோ நம்ம வந்து இது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாக இன்டெப்தாக டெக்னிக்கலாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியினுடைய ஏர்னிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெப்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரீஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மாக இதனுடைய டெக்னிக்கல் சார்ட். இதுலயே பாட்டம் அவுட்ல இருந்து இப்போ இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 2 to 3 மந்த் நான் பை பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்ல வந்து பை பண்ணலாம். அதாவது 9 ரூபி 9.10 ரூபீஸ்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணலாம். பை பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அப்சைட்ல வந்து மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம், ஏன்னா இது டார்கெட் சொல்ல மாட்டேன், ரெசிஸ்டன்ஸ் 16 ரூபீஸ் வரைக்கும் போகலாம். ஸோ பாட்டம்ல 9 ரூபீஸ் ஆர் 9.10 பைசையில வந்து வாங்கலாம், சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. டாப்ல வந்து மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ரூபீஸ் ஆர் 16 ரூபீஸ் 30 பைசை வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, இதனுடைய கேபிட்டல் வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து 461 crores, 461 கோடி ரூபாய் தான் மொத்தமே இதனுடைய கேபிட்டல். ஸோ இதில் பிளஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய புக் வேல்யூவை விட கம்மியான ப்ரைஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வேல்யூவேஷன் படி சீப்பானது இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வேல்யூவேஷன் படி ஒன்லி இதை மட்டும் பார்க்கக்கூடாது, இதனுடைய புக் வேல்யூ கம்மியாக இருக்கு அப்படின்னா அதனுடைய ஏர்னிங் எப்படி இருக்கு அதையும் வந்து பார்க்கணும். ஸோ ஏர்னிங் வந்து மைனஸ்ல இருக்கு, அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மைனஸ் லாஸ்ல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு.
லாஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அகெயின் அசட்டை வந்து சேல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ஆர் பாரோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், புக் அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அகெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அசட்டை வந்து செல் பண்ணும்போது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ குறைஞ்சிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. செகண்ட் திங் வந்து கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக அதாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து பாஸ்ட், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி அவங்கள ஏர்னிங்கை எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோவில் நான் பார்த்ததில் வந்து இந்த கம்பெனி வந்து பாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் 2021 வந்து 178 crore வந்து ஏர்னிங் பண்ணியிருக்காங்க. இது கடந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏர்னிங் வந்து நடந்திருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கிராஜுவலாக இதனுடைய ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரி, 178 crore வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 177 crore வந்து இவங்களுடைய ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 117 கோடி ரூபாய் வந்து இவங்களுடைய கடனை வந்து பே பண்ணியிருக்காங்க, ரீபே பண்ணியிருக்காங்க. அண்ட் 57 crore வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து கம்பெனி வந்து டெப்த் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது தான். அவங்க ஏர்ன் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் ப்ரைஸ் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லெவல், அதாவது 9.9 ருபீஸில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 16 ருபீஸ் வரைக்கும் அப்சைட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக்ஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய, அதாவது ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு இது இதுக்கு பிலோவில் வந்தது அப்படின்னா இந்த ரேலியை நம்பாதீங்கன்னு சொல்லுவோம், டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு அர்த்தம். இந்த ட்ரெண்ட் வந்து அப்வர்ட் மேலே போகிறதுக்கான ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.75 ருபீஸ்க்கு பிலோவில் வந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்பவும் அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் ரேலியை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இது வந்து டெக்னிக்கல் படி இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. மற்ற உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நிப்டி வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து நிப்டினுடைய சார்ட். நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 மந்தாகவே இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்னுடைய அப்சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ரைட் அவே, இது வந்து பிரேக் அவுட்னா ரீடெஸ்ட் பண்ணால் தான் அதனுடைய வேல்யூட வந்து அதிகம். இப்போ ப்ரைஸ் வந்து வித்தவுட் ரீட்ரெஸ்மெண்ட் டைரக்டா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. சரி, எப்பவுமே வந்து ஒரு ட்ரெண்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மேலே போதுக்கும், இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து மேலே போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேலே போற ட்ரெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கீழே ஃபால் ஆகாது. பட் இந்த மாதிரி வித்தவுட் ரீட்ரெஸ்மெண்ட் ஸ்ட்ரைட்டா போறது வந்து சடனாக கீழே ஃபால் ஆகும். இப்போ நிஃப்டி வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் போயிருக்கு, சரி இந்த பிரேக் அவுட் கொடுத்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்து வித்தவுட் எனி ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரைஸ் டைரக்ட்லி கோஸ் டு 16,300. இது நிஃப்டி ஃபியூச்சருடைய சார்ட். ஸோ ஹியர் ஆஃப்டர் ப்ரைஸ் வந்து மினிமம் என்ன லெவல் அப்படின்னா 16,110 வரைக்குமாவது மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த வாரம் ஈவன் நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் மேபி சம் அப்சைட் கொடுத்தா கூட ஹியர் ஆஃப்டர் அட்லீஸ்ட் இந்த வேல்யூ என்ன 16,110 இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்ல வரும்போது அகைன் பையர்ஸ் வந்து உள்ள வருவாங்க, ஒரு ரேலிக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நிப்டினுடைய இந்த வீக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து நான் நல்ல மார்க்கெட் மேலே ரைஸ் ஆன உடனே இந்த டாப்ல போயிட்டு பை பண்ணது, ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு டேர்ன் ஆகும் இல்லையா. இப்போ ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குறது தான் இது ரேலி. இப்போ இந்த டேர்னிங்கில் பை பண்ணுறது தான் பெஸ்ட். இது வந்து புத்திசாலித்தனம் சொல்லுவோம்.
இப்போ ப்ரைஸ் நல்லா ரைஸ் ஆயிட்டு இந்த டேர்னிங்ல பை பண்ணி ப்ரைஸ் கீழே வரும்போது ஐயோ நான் எடுத்த தப்பு, ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கு, லாஸ் ஆகிட்டே இருக்கு, வெளியே வந்துடுவோம், ப்ரெஷர் தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும்போது பை பண்ணுறது ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த இடத்துல எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா 16,110 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 1 or 2 days கூட இட் வில் கோ டவுன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டினுடைய சார்ட் வந்து இது டே சார்ட். நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து அனலைஸ் பண்ண அதே ரேஞ்சில் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகிருப்பார், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, அகைன் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகும். ஸோ கண்டினியூஸான ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல டாப்ல இருக்கு, பாட்டம்ல வந்து இந்த ரேலி. இதை வந்து அசன்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஒரு பாட்டன்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அசன்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து பாட்டம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஆனால் டாப்ல வந்து ஒரு ஒரு ஹாரிசான்டல் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும். சரி, ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலி விட்டுருங்க, ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் டாப் லாஸ்ட் வீக் நம்ம டெலகிராம் சேனலில் கூட நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஹியர் ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் வந்து ஹியர் ஆஃப்டர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கூட இந்த வீக் வந்து கீழே ஃபால் ஆகிறது தான் அதிகம். என்ன ரேஞ்ச் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் கூட இது என்னுடைய டெக்னிக்கல் சார்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சேனல் வந்து இது வந்து ஒரு ஒரு பப்ளிக்கான சேனல், இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் மாதிரி கிடையாது. இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணேன், லைக் வந்து யூடியூப் சேனல் மாதிரி தான். ஓகே, டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 36,200 கண்டினியூஸான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல்லையும், பாட்டம்ல ஒரு சப்போர்ட் ரீஜன் பாருங்க 34,100, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கன்சாலிடேஷன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கன்சாலிடேஷன் மார்க்கெட்ல ஃப்ரீக்வெண்டா நல்ல ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகும், அகைன் ப்ரைஸ் கீழே போகலாம், ஃப்ரீக்வெண்டா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ரேலின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டெக்னிக்கலாக இந்த வீக் வந்து ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்துடலாம். க்ரூட் ஆயிலுடைய சார்ட் வந்து இது, லாஸ்ட் டைம் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது க்ரூட் ஆயில் வந்து இந்த பாட்டம் சப்போர்ட் சொல்லியிருந்தேன், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒன் டே க்ளோஸ் ஆனால் கூட அகெயின் இந்த இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து 5,000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும் அப்படின்றது லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு, 5,020 வரைக்கும் கீழே ஃபால் ஆயிருக்கு. ஹியர் ஆஃப்டர் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட அப் டு இந்த லெவல், அதாவது 2,250 இந்த லெவல் வரைக்குமே ப்ரைஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும். ஓகே, பாட்டமில் சப்போர்ட் வந்து இந்த இந்த ட்ரெண்ட் லைன், லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த சப்போர்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4,985 இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும். டாப்பில் வந்து 5,250 ஒரு நேரோவான ரேஞ்ச், ஒரு 250 பாயிண்ட்ஸ்ல இருந்து 300 பாயிண்ட்ஸ்குள்ள தான் இந்த வாரம் வந்து ட்ரேட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டு வந்து எவ்ரி டைம் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஒரு 2 weeks நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த பாட்டம்ல வந்து 47,000 சப்போர்ட் எடுக்கும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் அதாவது 48,500 எடுக்கும், 47,300 எடுக்கும், இதுக்குள்ள ஒரு ரேஞ்ச் போண்டா தான் நடக்கும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆனால் கூட இது வேலிடு பிரேக் அவுட்டா இருக்காது. சரி, லாஸ்ட் வீடியோ நான் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த இடத்துல ஏன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணா கூட, இது வந்து பிரேக் அவுட் பண்ணா கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ராலியாக எடுத்துக்கும். மார்க்கெட் வந்து ஈஸியாக நம்மளை வந்து ஏமாத்தோம், பிகினர்ஸ் வந்து இதில் வந்து ஈஸியாக ஏமாந்துருவாங்க, ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு இந்த இடத்துல, ஸோ நம்ம வந்து திரும்பவும் ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட் கொடுக்கும், அடுத்தடுத்து ப்ரைஸ் ரேலி ஆகிடும்னு சொல்லிட்டு நம்பி இந்த இடத்துல பை பண்ணிடுவாங்க, ஆனால் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிடும், டெக்னிக்கல் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடும். ஓகே,
ஸோ எந்தெந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் ஆகும், சி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இங்கே இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. என்னோட ப்ரீவியஸ் கோல்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கும் தான் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த வீக் வந்து ஒரு ஒன் டே கேண்டல் வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக கீழே பாலாறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வீக் வந்து அதிகம். இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல எப்படி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கு, அதன் போல இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்காது. பிகாஸ் இந்த ட்ரெண்ட் இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இதை பிரேக் பண்ணி ஒன் டே க்ளோஸ் ஆகும்போது ப்ரைஸ் கீழே பாலாறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். பாட்டம்ல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,170 வந்து பாட்டம் அவுட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ கிளியரா வந்து வாட்ச் பண்ணி கேப்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தன் சைனிங் அப் பிரபு கோபால் ஃப்ரம் பிஎம் மார்பிள்ஸ் அகாடமி. பை.